என்ன செய்தார் அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாரு, எப்பா என் மகனே உள்ள குடியில வளர்ந்த என் முனியாண்டி முனியாண்டி முனி ஈஸ்வரா அவோ கடாமணி அழகுமணி பாரமணி செம்புமணி ஐயா தஞ்சிமணி பாண்டிமணி உனக்கு என்னையா வேணும் எதுக்கியா இப்படி தண்ணிய போட்டு எப்பா அவோ எனக்கு நீ கைலாசம் எனக்கு சுத்தம் ஆனாள் அவோ நான் என் கவனியும் இருப்பேன் நான் பாட்டுக்கு இருப்பேன் என்ன சொல்லுதாரு உன் பேரை காப்பாத்துவேன் இளைய மகனே கைலாச இந்த பகவானுக்கே சொந்தம் இல்லையடா நானே சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஆமா சரி இந்த போராட்டம் பண்ணப்படாது இந்த போராட்டம் நமக்கு அண்ணமப்பா அப்படியா அப்ப முனியாண்டி என்ன சொன்னா தெரியுமா எப்படி எம்மாங்க வா ஆமா எப்பாங்க வாங்க ரெண்டு வாங்க நான் இந்த பார கைலாசத்துல சத்தியமா இருக்க மாட்டேன் எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்குன்னு அவசியம் இல்ல கிடையாது உடனே முனியாண்டி புறப்படுறாரு ஆமா அப்ப அப்பா கூப்பிட்டு சொல்றாரு எப்பா எனக்கு வடகிழக்கு ஈசான்ய மூலையில கிடக்காம நிலையம் போட்டு நிலையம் போட்டு எனக்கு தளவாட இடத்துல தகுந்த பட்டங்கள் எல்லாம் படைக்கணும் 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 அப்ப என்ன படைக்க சொன்னார் பாருங்க முன்ன வச்சு சுருட்டு ரெண்டு சுருட்ட பத்த வச்சு ஒரு ஐயாவுக்கு நேர விளக்கேச்சு மல்லிகைப்பூ அள்ளி வச்சு அள்ளி வச்சு முனியாண்டிய கும்பிடு அப்படி கும்பிட்டு என வழி எடுப்பட யாராய் அவன் கைலாசம் செழிக்கும் மேல் மேலும் வளரும் நீ நல்லா இருப்பா இல்லைன்னா நீ வழியில்லாம போயிருவேன் நீ போல வழி இல்லாம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா முனியாண்டிக்கு முத பூசை வச்சு அப்ப முனியாண்டி ஒரு வரம் கேட்டாரு வரம் கேட்காரு என்ன வரம் கேட்காரு நான் இந்த உலகம் எல்லாம் பேர் வாங்கி ஆமா அவனிகளை தேசமான தேச நாடான சுற்றி வந்தேனானா வந்தேனா எனக்கு என்ன வேணும் தெரியுமா எனக்கு போகிறது நிலையம் வேண்டும் கடைசி நிறைய எனக்கு கோபுரத்துல வேணும் என்ன கேட்டாரு அந்த ஆண்டவனால முனியாண்டிக்கு அப்ப பகவான் சொல்றாரு மகனே அவன் உனக்கு போட்ட கொடிமரம் என்னப்பா உனக்கு நிறைய வேணும்னு கேட்டாரு ஆஹா அப்ப ஆண்டவன் முனியாண்டி சொல்றாரு அவன் எப்பாங்க வா எனக்கு கோயிலு கட்டடம் கல்லாள மண்டபம் தங்கத்தாள கோபுரம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த பாட்டு எனக்கு நிலையம் கொடிமட்ட நிலையில எனக்கு தேவையில்லை வேண்டாம் தேவையில்லை இந்த உலகத்துல ஆமா நல்லா கண்டுக்கப்பா கண்டுக்கப்பா இந்த
இந்த உலகத்துல ஆமா ஒருத்தனை வாழ வைக்கக்கூடிய வேம்பு, ஆமா தேக்கு, தேக்கு நோக்கு, ஆமா தாழ், சரி செம்மரம், ஆமா சந்தனம், ஆஹா வேலி முதல் கொண்டு ஒழுக்கிறோம். ஆமா ஆனா ஒழுக்காத மரம் என்ன மரம்? என்ன மரம்? என்ன மரம்? பலகாலமா வாழக்கூடிய ஒரே மரம். ஆமா அதுக்கு பேர் தான் பனைமரம். எப்பா ஆமா எனக்கு ஒழுக்காத மரத்துல ஒரு நிலையம் எது வேண்டும்? அந்த பனைமரம் பலகாலத்துக்கு வாழ்ந்து அது இடி விழுந்தாத்தான் அந்த மரம் உச்சமாகும். இல்லைன்னா அது பவளமா நிற்கும். அது மாதிரி நின்றுட்டு சரி. அதனால எனக்கு என்ன மரத்துல நினைய வேணும் தெரியுமா? பனைமரத்தில் ஒரு நிலையம் எனக்கு பச்சை மரத்துல நிலையம் வேணும்.
வேணும். பச்சை மரம் என்னென்ன மரம்? என்ன மரம்? புளிய மரம், ஒரு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போகும்போது அந்த இடத்துல முனி நடமாட்டம் யாரும் சொல்லக்கூடாது. முனி பாய்ச்சல் இருக்குன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? முனி பாய்ச்சல் இருக்கக்கூடிய இடம் சத்தின்னு சொல்லி கூட்டு பண முனியசாமி நிலையத்தை கொடுத்தாங்க. அந்த நிலையத்தை
முனியாண்டு எங்கே வருவார் தெரியுமா? அந்த திருநெல்வேலி தலை கிடந்து எங்க போக வேண்டும் ஐயா? அங்கிருந்து பேரம் மாறி மாறி